வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் இன்ஃபினிட். அத்திவரதரை பற்றிய கடைசி பாகம் அது. நம் தொண்டை நாடான காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் ஆலயம் அமைந்திருப்பது நாம் பெருமைப்படக்கூடிய ஒன்று மட்டுமில்லாமல் நிறைய புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இத்தலமானது திவ்ய தேசத்தில் 31வது திவ்ய தேசமாகும். முக்தி தரும் 7 தலங்களில் இது முதலாமாகவும் பஞ்சமூர்த்தி தலங்களில் இதுவும் ஒன்றாகவும் இருக்கின்றது. ஆங்கிலேயர் காலத்தில் வரதராஜ பெருமாள் விக்கிரகத்தை கடத்தி சென்று விடும் அச்சம் மிகுந்தது. இதனால் இந்த மூலவர் விக்கிரகத்தை அரியலூர் மாவட்டம் உடையார் பாளையத்துக்கு எடுத்து சென்றனர். பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் விக்கிரகம் கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டது. ராபர்ட் கிளைவ், பிளேக் துரை போன்றவர்கள் சுவாமி மீது கொண்ட பக்தியினால் மகர சுண்டி மற்றும் பல ஆபரணங்களை சுவாமிக்கு கொடுத்திருக்கின்றனர். விழா காலங்களில் இவற்றை சுவாமிக்கு அலங்கரிக்கிறார்கள். இங்குள்ள சக்கர தாழ்வார் மிகவும் விசேஷமானவர். இவரை சுற்றியுள்ள அலங்கார வளைவில் 22 சக்கர தாழ்வார் உருவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு பக்தர் வரதராஜ பெருமாள் மீது கொண்ட பக்தியினால் மூங்கில் குழாய் கொண்டு தயாரித்த இட்லியை படைத்து வழிபட்டார். இதுவே காஞ்சிபுரம் இட்லி என்று பெயர் வந்தது. காலை 6 மணி அளவில் வழிபாட்டின் போது இந்த இட்லி தான் நெய்வேத்தியமாகும். இந்த காஞ்சிபுரத்தை சுற்றி ராமானுஜர் அவதரித்த ஸ்ரீபெருமத்தூர் மற்றும் வேதாந்த தேசிகர் அவர்கள் அவதரித்த தும்பல் என்ற ஊரும் அருகில் இருக்கின்றது. வரதராஜ பெருமாளை வணங்கினால் கல்வி கேள்விகளில் சிறந்த ஞானமும் குடும்ப ஐஸ்வர்யமும் கிடைக்கும். சுதர்சன சன்னதியில் இருக்கும் பெருமாளை வணங்கினால் திருமண தடை நீங்கி வழக்கில் வெற்றி, வாழ்வில் வளமும் நிம்மதியும் கிடைக்கும். தாயாரை வணங்கினால் குழந்தை வரம் கிடைக்கும். தங்க பள்ளியை வணங்கினால் பள்ளி மற்றும் பிற தோஷங்கள் நீங்கும். காஞ்சிபுரம் முழுவதும் அத்திவரதர் அத்திவரதர் என்ற கோஷம் எங்கும் ஒலிக்கின்றது. நம் வாழ்வில் அவரை ஒருமுறையாவது கண்குளிர தரிசித்தால் மன அமைதியும் தூய்மையும் அடையும். இந்த ஆலயத்தை பற்றியும் அத்திவரதர் பற்றியும் இந்த வீடியோ செய்தி அனைத்தும் அத்திவரதர் அவர்களுக்கே அர்ப்பணம். இன்னும் இந்த ஆலயத்தில் பல வரலாற்று செய்திகள் நிறைந்துள்ளது. இந்த ஒரு கோயிலுக்கே இவ்வளவு விசேஷம் என்றால் நம்முடைய பழமையான பல கோயில்களுக்கு இன்னும் எவ்வளவு வரலாறும் சிறப்பும் இருக்கும். அவற்றையெல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷங்கள். இத்துடன் நிறைவு பெற்றது. வாழ்க அத்திவரதர், வளர்க அவர் புகழ். மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு மறக்காமல் தமிழ் இன்ஃபினிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.